வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு விக்ரமாதித்தன் கதையினுடைய 29வது கதை பகுதி என்னன்னு பார்க்கலாம். சென்ற கதை பகுதியில் ஹார்ட் அட்டாக் வந்து அண்ணா நாராயணா ரொம்ப சோர்ந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார். விக்ரமன் போயிட்டு அவர் கையை தொடவும் இவருக்கு எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சுன்னே தெரியல. நான் தூங்கி எழுந்திரிச்சேன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டேனான்ற மாதிரி கேட்டார். அதை பார்க்க அங்கேருந்து எல்லாருக்கும் ஷாக்காக இருந்துச்சு. தில்லை நாயக வள்ளுவரையோ பாம்பு கொத்திடுது, அவரை என்னவாக செஞ்சு பொழைக்க வைக்கணும்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தால் அவர் இறந்து போயிட்டாருன்னு இங்கே சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையே ஆர்வம் தாங்காமல் நந்தன் பேராகி ஒரு காண்டத்தை எடுத்து பார்க்குறான். கரெக்டாக 10வது காண்டம். ஆல்ரெடி 9 காண்டங்கள் படித்தாச்சு இல்லையா, எடுத்து பார்த்தா 10வது காண்டம் வரவும் இவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். படித்தவன் அப்படியே ஷாக் ஆகினால அதுக்கான காரணம் என்னன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நந்தன் பேராகி காண்டத்தை ஒன்று எடுக்கிறான். கரெக்டாக 10வது காண்டம். கைகள் நடுங்க அப்படியே அதை படிக்க ஆரம்பிக்கிறான். காண்டமதை காண வந்த பைராகி, வேண்டுவதும் முன்னிடத்தே ஒன்றேதான், யாண்டும் இதை மனதிலே கொள்வாயினி. அன்புடையோர் என்றும் தேவர், கடும்புளியும் அன்பதனால் மேசநேஷம் கொள்ள தேவாம்சம் தேடியதை தொற்றிடுமே. அந்தனரும் அன்பற்று போனால் அரக்கராய் மாறி இனம் மாறுவரே. தேவமும் அரக்கமும் குணத்தால் வருவது பிறப்பாலன்று. 32 பிறப்பும் தப்பாத தொடரும் நீ இப்போது கூட மாறிடலாம், மோட்சகதி தேறிடலாம். மாறாது உன் ஆசை என்றால் இப்பிறவியில் அனைத்துமே எதிராகும். பைராகி, உன் கண்களை மின்னல் கொண்டு போகும். தவறாது இது நடக்கும். சத்தியம் இது உண்மை. இப்படி இருக்கு. இதை படித்த நந்தன் பைராகிக்கு கடைசி வரையை நினச்சிதான் மனசு அப்படியே ஒரு உழுக்கு உழுக்கின மாதிரி ஆகிடுது. அது நமக்கு கண்கள் புகிடுமா, என்ன கொடுமை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு கணம் அவன் மனசு அப்படி நடுங்கினாலும் அதுக்கப்புறம் அவனுடைய மந்திர பலத்தை நினச்சி தெம்பு வந்துடுது. இந்த காண்டங்கள்லாம் சராசரி முனிவர்கள் இந்த காலவெளி ஞானத்தை வச்சு எழுதுறது. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் பரீட்சைக்கு ஆன்சர் எழுதுகிற மாதிரி இந்த முனிவர்களுக்கு அசுரர்களை மிரட்டி பார்க்குறதே வேலை. இன்றைக்கு தான் முனிவர்கள் அசுரர்களையெல்லாம் மதிச்சிருக்காங்க. குணத்தால் தேவர்கள் அசுரர்கள்னு தீர்மானிக்கிறதெல்லாம் பொய். இவங்க எப்போதுமே ஆதிக்க சக்திகள். இவங்களுக்கு ஒன்று எல்லாரும் அடிபணிஞ்சு நடக்கணும். இவங்க சர்வசக்தியோடு திகழ விரும்புவாங்க. ஆனால் மற்றவங்க விரும்பினா அவங்களெல்லாம் எதிர்ப்பாங்க. ராவணனில் இருந்து, ஹம்சனில் இருந்து, சூரபக்தனில் இருந்து இதுதானே நடந்து வருது. நான் விடாமல் போராடுவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை நான் விடமாட்டேன்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன். நீ இந்த ஏட்டுக்கட்டையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. அதெல்லாம் விக்ரமாதித்தன் மூலமாக வேதால் சிங்கை பிடிக்கணும். வேதால் சிங்கை பிடிச்சாலே எல்லா சக்தியும் நம்ம கைக்குள்ளே வந்துடும். அப்புறமா விக்ரமாதித்தனையும் பிடிச்சி அந்த 1000வது பலியை கொடுக்கணும். இந்த ஏட்டுக்கட்டு நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினச்சவன் விரைவிற நான் ஏட்டுக்கட்டை சுற்றி தன்னோட பைக்குள்ளே போடுறோம். சில விஷயங்களில் இப்படி தான் மிரட்டுறதா நினச்சிக்கிட்டு எதிரிக்கு தைரியத்தை கொடுத்துருவோம். அதே மாதிரி சில நேரங்களில் தைரியம் கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு கோழைத்தனத்தை அதிகமாக உண்டு பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி தான் இந்த 10வது காண்டம் படித்ததுக்கப்புறம் நந்தன் பேரகி தலைகீழாக மாறிடுறான். எந்த ஏட்டுக்கட்டுகளுக்காக தில்லை நாயக வள்ளுவருடைய உயிரை பலி கொடுத்தானோ அந்த ஏட்டுக்கட்டுகளை இனி படிக்கவே கூடாதுன்னு வேகமாக சுற்றி தன்னோட பைக்கில் போட்டுடுறான். ஆனாலும் இந்த கடைசியாக இருந்துச்சுல பைராகி உன்னோட கண்களை மின்னல் கொண்டு போயிடும்னு, இது மட்டும் அவனுக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. சரி, தனக்கு தானே ஜாதகம் பார்த்துக்கலாமான்னு நினைக்கிறான். என்னதான் கோள் ஞானமும் சாஸ்திர ஞானமும் இருந்தாலும் கூட தனக்கு தானே ஜாதகம் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும். ஏன்னா ஜாதகம் பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது நடக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கடைசியாக சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா கூட மொத்த பலனும் மாறி போகிடும். இந்த மாதிரியான நேரங்களில் நாடி பார்க்குறது தான் பெஸ்ட்டு. அதுதான் கரெக்டாக சொல்லும் என்ன விஷயம்னு. ஆனால் தனக்கான நாடி ஓலை இல்லைன்னு தான் இளைய வள்ளுவன் சொல்லிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சி நந்தன் பேரை அப்படியே மனசு புழுங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு வகையில் பார்த்தா விக்ரமாதித்தனுடைய கேட்டுக்கட்டில் வந்ததும் பொய்யாகாதுன்னு நந்தன் பைராகிக்கு தோணுது. ஒருவேளை கண்கள் போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே இருட்டாகிடுமே, மனசு இருண்டானா ரொம்ப துன்பப்படுவோமே அப்படின்னு யோசிச்சுக்கிறவன், மனசு இன்பமோ துன்பமோ அடைய சந்திரன் தான் காரணம். நம்ம கட்டத்தில் இப்போ சந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு மனசு அப்படியே வேக வேகமாக கணக்கு போடுது. அப்போ புத்தி சொல்லுது, கணக்கு போடாத, ஏதாவது ஆபத்தில் வந்து முடிஞ்சிருந்ததும் நந்தன் பைராகி நல்லா குழம்பி போயிடுறான். அந்த 10வது காண்டம் அவனை நல்லாவே குழப்பி விட்டுருது. அந்த நிமிஷத்தில் அவனை ஒரு கோழை மாதிரி அவன் உணர்றான். அப்போது நந்தன் பைராகியோட கட்டளைக்கு கீழ்பட்டு செயல்படக்கூடிய ஒரு யட்சினி ஒன்று இவனுக்கு ஞாபகம் வருது. யட்சினா நம்ம என்னென்ன ஏற்கனவே இந்த என்னோட ஸ்டோரியிலேயே பார்த்துருப்போம். மந்திரம் பண்ணுறவங்கலாம் சில சக்திகளை அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நந்தன் பைராகிக்கு ஒரு யட்சினி ஞாபகம் வருது. இந்த யட்சினி வந்து காலகதியற்றது, முக்காலத்தையும் நல்லா உணர்ந்தது. இனிமேல் என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லக்கூடிய யட்சினி இது. அதை கூப்பிட்டு விஷயத்தை கேட்டுருவோம்னு அதை வர வைக்கிறதுக்கான மந்திரத்தை சொல்கிறான் நந்தன் பைராகி. யட்சினியும் அவன் முன்னாடி பிரசன்னமாகுது. இதோட உருவம் நந்தன் பைராகிக்கு மட்டும்தான் தெரியும். வந்த யட்சினி அவனுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு என்னை எதுக்காக அழைச்சேன்னு கேட்குது. உடனே நந்தன் பைராகி, உனக்கு தான் முக்காலமும் தெரியும்ல, நான் ஏன் அழைச்சேன்னு உனக்கு தெரியாதான்றான். அதுக்கு இந்த யட்சினியும், கேட்க வேண்டியது என்னோட கடமை, இப்படி கேட்காம என்னப்பா உனக்கு கண்ணு போக போதுன்னு பயமாக இருக்குன்னு என்னை கூப்பிட்டியான்னு கேட்டால் நீயும் கோவப்பட்டு அதிக பிரசங்கின்னு என்னை திட்டுவேன், அதனால தான் இப்படி கேட்டேன்து. ஆக்சுவலி இவன் எதுக்கு கூப்பிட்டுருக்கான்னு அதுக்கு நல்லாவே தெரியுது.
இது இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கவும் நந்தன் பிறகி, ஆமாம், எனக்கு இருக்கிற குழப்பத்தில் நான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்றான். நந்தன் பேராகிக்கு ஏவலாக செயல்படக்கூடியது தான் இந்த யட்சினி. ஏவல் வேலை செய்யக்கூடிய யட்சினி கிட்ட நந்தன் பேராகி மன்னிப்பு கேட்குறது அந்த யட்சினிக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. பைராகியே, நீயா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அப்படின்னதும் நந்தன் பேராகி ஒரு மாதிரி இறுக்கமான மௌனத்தோடு இருக்கான். எவ்வளோதான் சக்திகள் இருந்தாலும் மனுஷ பிறப்பு எடுத்துட்டால் அந்த பிறவிக்கே உண்டான குழப்பங்கள் தயக்கங்கள் வந்து ஆக்கிரமிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஒன்றை வச்சு மறுபடியும் ஒரு தடவை உணர்ந்துட்டேன். இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பஞ்சபூத கலவையால் ஆனது தான் உன்னோட உடல். அதனாலேயே இந்த பஞ்சபூதங்களை கோள்கள் தாக்கும்போது அதனால் ஏற்படுற பாதிப்பை உன்னால் தவிர்க்க முடியலை. என்னை பார்த்தியா அப்படின்னு கொஞ்சம் பரிகாசமாக கேட்குது இந்த யட்சினி. உடனே நந்தன் பைரகி, போதும் யட்சினி, உன்னோட பௌதிக ஞானத்தை காட்ட இது நேரமில்லை. விக்ரமாதித்தனுக்கான ஏட்டுக்கட்டில் என்னோட கண் போகும்னு குறிப்பு இருக்குது. மின்னல் வந்து கொண்டு போகுமா, அப்படி ஆகுமா அப்படின்னு கூட யட்சினி எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்குது. எதுக்கு மௌனமாக இருக்கணும், வேறு என்ன செய்கிறது? விக்ரமாதித்த ராஜா விஷயம் என்னோட சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் எப்போ வேதாளத்தை அடக்கி வசப்படுத்தினாரோ அப்போவே அவர் எங்களையும் அடக்குனவராகிட்டார். ஒரு வகையில் அவர் எங்களுக்கு எஜமானர். எஜமானரை பற்றி நான் எதுவும் கூற முடியாதுன்னதும் நந்தன் பைராகி, முட்டாள் யட்சினியே, நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டேன். விக்ரமாதித்தனோட புகழ்பாடு இல்லை அப்படின்னதும் யட்சினி இவனை பார்த்து, இருந்தாலும் அந்த கண் பார்வை பற்றிய குறிப்பு வந்தது உன்னோட நாடிக்கட்டில் இல்லையே அப்படின்னு கேட்குது. நந்தன் பேராகிக்கு புரியலை. யட்சினி சொல்லுது, என்னால் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை நீ கேட்டுனதும் நந்தன் பேராகி, உன்னால் கூடவா பதில் சொல்ல முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதுக்கு யட்சினி சொல்லுது, நிச்சயமாக விக்ரமாதித்த ராஜா விஷயத்துக்கான பதிலை யாராலையும் சொல்ல முடியாதுனதும் நந்தன் பேராகி அதை பார்த்து சொல்கிறான். அப்படியா சொல்கிற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்கவும் சொன்னால் தானே தெரியும்னு யட்சினி சொல்லுது. அந்த விக்ரமாதித்தனே இப்போ என்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கான்னு நந்தன் பைரகி சொல்லவும் இந்த யட்சினி பயங்கரமாக சிரிக்குது. நந்தன் பைரகியோட காதுகள்லாம் நடுங்கிறபடி சிரிக்குது. அதை பார்த்துட்டு, சிரிக்காத, நீ என்னோட அடிமைன்றான். அதனால் என்ன, சிரிக்கிறபடி நீ ஒரு விஷயம் சொல்கிறப்ப நான் சிரிக்காமல் இருக்க முடியுமா என்னன்னு கேட்கவும், விக்ரமாதித்தன் எனக்கு அடிமைப்பட்டு கிடக்கான்னு சொல்கிறது உனக்கு சிரிப்புக்குரிய விஷயமானதும் யட்சினி அவனை பார்த்து, போதும் பைரகி, நான் சிரித்ததே கூட தவறு தான். எந்த நிலையிலையும் என் எஜமானர் போன்ற விக்ரமாதித்தன் பற்றி நான் பேசக்கூடாது. அதனால் என்னை மன்னிச்சிடு. நீ எதுக்காக என்னை அழைச்சியோ அந்த உதவியை என்னால் செய்ய முடியலை. தயவு செஞ்சு செய்யக்கூடிய உதவி ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுனதும் நந்தன் பிறகு இதுகிட்ட, யட்சினி, இப்படிலாம் நீ பேசக்கூடாது. நான் சொல்கிறது எதாக இருந்தாலும் நீ அதை செய்ய தான் வேணும். அதை மறந்துடாதுன்றதுக்கு யட்சினி சொல்லுது, என்னை மிரட்டாத பைரகி, எனக்கும் சில நியாய தர்மங்கள் இருக்குது. அதற்குட்பட்டு தான் என்னால் உனக்கு சேவை செய்ய முடியும். வரத்துக்காக தவம் இருந்து கடவுள் அழைச்சி கடவுள் வந்ததுக்கு அப்புறமா நீ இல்லாமல் போ, அதுதான் என்னோட வரம்னு சொன்னால் என்னாகும்? யோசிச்சு பாருனதும் நந்தன் பிறகு சொல்கிறான், வரத்தை தர வேண்டியது கடவுளுடைய கடமைனா அது இல்லாமல் தான் போகணும். இதில் மறுபேச்சுக்கு இடம் ஏதுனதும் முட்டாள் பைராகியே, கடவுளே இல்லாமல் போகிறப்ப அதனால் வரம் மட்டும் எப்படி தர முடியும்? யோசிச்சு பார்த்தியா அப்படின்னதோட இவனுக்கு பயங்கரமாக குழம்பிடுது. யட்சினி இவனை பார்த்து, என்னோட பிரசன்ன காலநாளிகை நேரம் முடிந்து விட்டது. இதுக்குள்ளேயும் நீ எனக்கு கட்டளை இட்டிருக்கணும், ஆனால் நீ அதை செய்யலை. எனவே எனக்குரிய உரிமைப்படி நான் இங்கிருந்து கிளம்புகிறேன்னு யட்சினி மறைஞ்சு போயிடுது. இது என்னடா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையாக இருக்கேன்னு நந்தன் பிறகு நினைக்கிறான். தொட்டு தொட்டு ஒரே குழப்பங்களாக இருக்குது. எதுக்கு இப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்? சவனின்னு 11வது காண்டத்தை பார்ப்போம்னு நந்தன் பிறகு ஒரு பிளான் பண்ணுறான். 11வது காண்டத்தில் விக்ரமனும் வேதால் சிங்கும் சந்திப்பாங்கன்னு இருக்கேன். அவங்க என்னைக்கு எந்த இடத்துல சந்திப்பாங்க அப்படின்றதையெல்லாம் 11வது காண்டத்தில் நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிளம்பி நம்ம உஜ்ஜயினி வருவோம். விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிச்சிக்கிட்டு நடந்து வரான். வேதாளம் விக்ரமன் கிட்ட பேச்சு கொடுக்குது. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த சத்தத்திலிருந்து மொழிகள் வருது அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன் நடக்குது. மனுஷங்க வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிக்கிறதுக்கு மொழி பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் கூட சத்தத்தால் கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்றது விஷயத்தை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ வேதாளம் கேட்குது, இப்படியே என்னை சுமந்துக்கிட்டே வரையே உனக்கு கால் வலிக்கலையா விக்ரமாதித்தானதும், நான் உன்னை பிடிக்கலைன்னா தான் நீ பறந்து போயிடுவியேன்னு விக்ரமாதித்தன் சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, நீ சரியான பதில் சொன்னால் தான் பறந்து போவேன், மற்றபடி என்னால் பறக்க முடியாதுனதும் அப்போது உன கீழே போடவான்னு விக்ரமாதித்தன் கேட்குறான். அதை செய் முதல் நடந்தும் இவனும் கீழே போடுறான். அதுவும் கீழே ஒரு பிணம் மாதிரி கிடக்கு. அந்த நிலையிலேயே கதையும் சொல்ல ஆரம்பிக்குது. சங்கராபுரி அப்படின்னு ஒரு நாடு, அங்கே அனந்தசேனன் ஒருத்தர் இருக்கான். இவனை மணிமான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த அனந்தசேனன் எல்லா கல்வியையும் கற்று எல்லா கலைகளும் தெரிஞ்சவன். இது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஒரு விசேஷமான ஆற்றலும் இருக்குது. அது என்னென்னா, மற்ற உயிரினங்கள் ஒளி எழுப்பி பேசிக்கும் தெரியுமா, அதை கூட இவனால் புரிஞ்சிக்க முடியும். மற்ற உயிரினங்கள் பேசுகிறதும் இவனுக்கு கேட்கும். இந்த ஒரு ஆற்றல் இவன்கிட்ட இருக்குது. இதனால தான் இவனுக்கு பிரச்சனையே ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு வேதாளம் சொல்லுது. சரி சரி, நீ கதையை சொன்னதும் இது கதையை கண்டினியூ பண்ணுது. இவனுக்கு ஆனந்தி அப்படின்ற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் ரொம்ப அழகாக இருக்கா. அவள் அழகாக இருக்கிறதுனால கர்வம் மட்டும் இல்லாமல்
தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தன்னை தவிர வேற யாரையும் நினைக்கவே கூடாதுன்ற எண்ணம் உள்ளவனுக்கு விக்ரமாதித்தன் சொல்கிறான், அதிகப்படியான அன்பால் இப்படி தான் நினைப்பாங்க, இதில் ஒன்றும் தவறில்லைன்றான். அதுக்கு வேதாளம், சரி சரி நீ இதை எப்படியோ வச்சுக்க, ஆனால் அதனால தான் இவனுக்கு பிரச்சனையே ஆரம்பமாகுது. ஆனந்தியோட அழகில் மயங்கின இந்த அனந்தசேனன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணமான அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அப்போ இந்த ஆனந்தி சொல்கிறா, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், நீங்களும் சொல்லுங்கன்னு இந்த ஆனந்தியை முதல்ல சொல்கிறான். இப்போ வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறா, இன்றைக்கி கல்யாணத்தப்போ என்ன சாப்பாடு சாப்பிட்டோன்றது முதற்கொண்டு சொல்லி முடிக்கிறான். இந்த பக்கம் ஆனந்தசேனனும் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் இவக்கிட்ட சொல்கிறான். அதில் ஒரு தாசி பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டிருப்பான், அதையும் சொல்கிறான். இப்படி இந்த ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க உட்காந்துருக்காங்களா கட்டில், அதுக்கு கீழே ரெண்டு எறும்புகள் பேசிக்கிட்டு இருக்கிறது அனந்தசேனன் காதில் விழுகுது. இவனுக்கு தான் மற்ற உயிரினங்கள் பேசுறது நல்லது கேட்கும்ல, அதுக பேசுறது இவனுடைய காதில் விழுகுது. ரெண்டு எறும்பு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு எறும்பு ஸ்டக்காகி நிற்குது. அப்போ இன்னொரு எறும்பு கேட்குது, ஏன் மேற்கொண்டு போகாமல் அங்கேயே நிற்கிற அப்படின்றதுக்கு அந்த முதல் எறும்பு சொல்லுது, நான் என்ன செய்கிறது, மேலே கட்டில் ஒரு புதுமண தம்பதிகள் மனம் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, பாவம் அவங்க, அவங்களால அவங்களுடைய கடந்த காலத்தை தான் பேசிக்க முடியும், ஆனால் எதிர்காலம் அவங்களுக்கு தெரியாதல்லவா அப்படின்றது அந்த இன்னொரு எறும்பு. அதனால் என்ன, தெரிஞ்சது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இதில் பிழை என்ன இருக்குன்றதுக்கு அந்த முதல் எறும்பு சொல்லுது, இதில் தான் பிழையே இருக்குன்றதும் பின்னாடி நின்ன எறும்பு எப்படின்னு கேட்க அந்த முதல் எறும்பு சொல்லுது, இவங்க வாழ்க்கை இந்த இரவில் இன்னும் சில வினாடிகள் தான், அதுக்கப்புறம் இவங்க நிரந்தரமாக பிரிய போகிறாங்கன்னதும் அப்படியான இன்னொரு எறும்பு ஷாக்காக கேட்குது. அதுக்கு அந்த முதல் எறும்பு, அதுதான் அவங்களோட விதினு இதுக்கு ரெண்டும் பேசுறது இவனோட காதில் விழுகுது. இதை கேட்டதோட அவனோட மூஞ்சு அப்படியே மாறி போயிடுது. நல்லா பேசிட்டு இருந்தவன் மூஞ்சி சட்டுன்னு மாறவும் இந்த ஆனந்திக்கு ஒரு டவுட் வருது, இவன் மூஞ்சி இப்படி மாறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு போல அப்படின்ட்டு இவனை பார்த்து, நீ எதையும் என்கிட்ட மறைக்காத, உண்மையை சொல்ல, ஏதோ உன் மனசில் வச்சு மறைக்கிறேன்ட்டு கேட்குறான். இவனும் வேற வழி இல்லாமல், சரி அந்த எறும்புகள் என்ன பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னு இவள்கிட்ட சொல்லலான்னு வாயெடுக்கிறப்ப அந்த எறும்பு வந்து சொல்லுது, மணிமானே, நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்றதை உன் வாயால் உன் மனைவி கிட்ட சொல்லாத, அது வந்து தேவ ரகசியம், அதையும் மீறி நீ சொன்னா உன்னுடைய தலை சுக்கு நூறாகிடும்ன்றத சொல்லவும் இப்போ மணிமானால் என்ன பண்ண முடியும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறான். என்னடா மணிமான் அனந்தசேனன் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, இவனுக்கு இந்த ரெண்டு பேர் இருக்குது. இந்த பக்கம் அவன் பொண்டாட்டியோ, இல்லை நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற, நீ மட்டும் உண்மையை சொல்லலை, இப்போவே நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னதோட இவனுக்கு புரிஞ்சிருது அந்த எறும்புகள் பேசினது உண்மைதான். ஏன்னா இப்போ இவன் உண்மையை சொல்லலைன்னா இவன் பிரிஞ்சு போயிடுவேன்றா, உண்மையை சொன்னால் இவன் செத்து போயிடுவான், எதுவுமே சொல்லாமல் பிரியறதுக்கு உண்மையை சொல்லிட்டு செத்து போயிடலாம்னு உண்மையை சொல்ல தயாராகிறான் இந்த மணிமான். அது வந்து நான் ரெண்டு எறும்பு பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்கு அந்த பொண்ணு அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை, அதெல்லாம் உண்மையில்லை, நீ விஷயத்த சொல்லிட்டு அதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கான். சரிம்மா, நான் உண்மை என்னன்றதை சொல்லிடுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி மயானத்துக்கு போயிட்டு சிதை அமைச்சு அங்கே கட்டையெல்லாம் அடுக்கிட்டு வரேன், உண்மையை சொன்னதோடு என்னோடய உயிர் போகிறது நிச்சயம், நீயும் எனக்கு தீயிட்டுட்டு வந்துரு அப்படின்னதும் இவளும் செரிண்டு தலையடிக்கிட்டு கிளம்பி வரான். இவனும் மயானத்துக்கு வந்து சிதை அமைச்சு கட்டைகளெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து அவன் சாக போகிறான் அப்படின்றத பற்றியெல்லாம் கவலை இல்லை, அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்றத தெரிஞ்சிக்க மட்டும்தான் ஆர்வத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கான். இவனும் சிதையெல்லாம் அமைச்சு படுத்துட்ருக்கிறப்ப அங்கே ஒரு ஆணாடும் பெண்ணாடும் மேஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பெண்ணாடு, இந்த ஆனந்தி மணிமான அடக்கின மாதிரியே நாமளும் இந்த ஆணாட்டை அடக்கணும்னு பிளான் பண்ணி அந்த ஆணாடு கிட்ட சொல்லுது, இந்த கேணிக்குள்ளே புல்லெல்லாம் இருக்குது, நீ போய் மேய்ஞ்சிட்டு வா அப்படின்றதுக்கு இந்த ஆணாடு பெண்ணாடை பார்த்து, அதுக்குள்ளே போய் நான் புல் மேய்ஞ்சேனா செத்து தான் போவேன், உன் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, பெண்களோட பேச்சை எதுக்கு கேட்கணுமோ அதுக்கு மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அது புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஆடுகள் ரெண்டும் பேசினது மணிமான் காதலையும் விழுகுது. என்ன நினச்சானோ சட்டுன்னு சிதையிலிருந்து எழுந்தவன், நீ என் உயிர் போக போகுதுன்றதை பற்றியெல்லாம் கவலைப்படலை, உங்ககிட்ட ஏன் அந்த எறும்புகள் பேசின ரகசியத்தை நான் சொல்லணும், அந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லி என் உயிரை விடலாம் நான் தயாராக இல்லை, நீ தாராளமாக பிரிஞ்சு போ, நான் என் வழியில் போகிறேன் அப்படின்ட்டு இவன் கிளம்பி வந்துடுறான். இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் சொல்லி முடிக்குது. கதையை கேட்ட விக்ரமாதித்தன் முகத்தில் ஒரு குறிஞ்சிருப்பு இருக்குது. வேதாளம் அவனை பார்த்து, என்ன ராஜா என் கேள்வி எப்படிப்பட்டதுன்னு யோசிக்கிறியானதுக்கு விக்ரமாதித்தன் சொல்கிறான், அதை விட கடைசிலையாவது அந்த ஆட்டோட பேச்சை கேட்டு மணிமான் உயிர் தப்புனானே அதை தான் நினச்சினதும் வேதாளம் அவனை பார்த்து, சரி நீயே சொல்லு, இந்த கதையில் மணிமான் சிறந்தவனா இல்லை அவன் மனைவி சிறந்தவளா, யார் சிறந்தவர்கள், யார் செயல் பெருசு அப்படின்றதுக்கு விக்ரமாதித்தன் சொல்கிறான். ரெண்டு பேருமே அறிவாளிகள் தான்றதுக்கு அப்படியா அப்படின்னு வேதாளம் கேட்குது. அதுக்கு இவனும், ஆமாம், மனசை விட்டு பேசுகிறதா சொல்லி இப்படியா மாட்டிக்கிறது, மணிமான் பேசினதும் தவறு, ஆனந்தி அவனை நிர்பந்தித்ததும் தவறு அப்படின்னதோட வேதாளம் கேட்குது, அப்படின்னா இதில் யார் தான் சிறந்தவர்கள் அப்படின்றதுக்கு விக்ரமாதித்தன் சரியான பதில் சொல்கிறான். அது என்ன பதிலாக இருக்கும்ன்றதை யோசித்து நீங்களும் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.